தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. உலுஸ்லாங்கூர் தோட்ட மக்கள் விவகாரத்தில் அரசாங்கம் தலையிட வேண்டும். உலுஸ்லாங்கூரைச் சேர்ந்த 5 தோட்டங்களின் முன்னாள் தொழிலாளர்கள் உடனடியாக தங்கள் வீடுகளை காலி செய்யுமாறு தோட்ட நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மாற்று வீடுகள் வழங்கப்படும் வரை தோட்ட வீடுகளில் தங்கலாம் என அனுமதி வழங்கிய நிர்வாகம் மாற்று வீடுகளை வழங்காமல் மக்களை விரட்டுவதால் முன்னாள் தோட்ட மக்களுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. நெருக்கடியான சூழலை நிர்வாகம் தருவது முறையல்ல என அவர்களுக்காக போராடி வரும் பிஎஸ்எம் கட்சியின் துணைத் தலைவர் எஸ் அருட்செல்வம் தெரிவித்துள்ளார். அருட்செல்வம் தொடர்ந்து என்ன கூறுகிறார் என்பதை காண்போம். 5 தோட்டம் வந்துட்டு அந்த காலத்தில் வந்து சொக்ஃபின் எஸ்டேட்டு, சரியா? ஸோ இது ரொம்ப பழைய தோட்டங்கள். இந்த சொக்ஃபின் எஸ்டேட்லேருந்து வந்துட்டு ஜயா வந்துட்டு வின்சென்ட் தான் இந்த எஸ்டேட்டை வந்து வாங்கிட்டார். அண்ட் வின்சென்ட் தான் இந்த எஸ்டேட்டை வாங்கின பிற்பாடு அவர் வந்து வின்சென்ட் தான் வந்து இந்த எஸ்டேட்டை வந்து புக்கிட் தகார் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு விற்றார். அப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏன்னா வின்சென்ட் தன் டைம்லேயே தான் வந்து இந்த வீடு கோரிக்கை, வீடு கட்டி கொடுக்குறேன்னு வந்து அந்த கோரிக்கை கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு தகார் ப்ராப்பர்ட்டிஸு வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. வைபி கணபதி ராவ் கூட இவங்களுக்கெல்லாம் வீடு கொடுப்போண்டு. ஆனால் ஓகே, இந்த 2ஆம் தேதி டிசம்பர் வந்து ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா, தேர்தல் பிற்பாடு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5 எஸ்டேட்டுக்கு 60 வயசு உள்ளவங்களுக்கு வந்து ஒரு 84 பேர், மேபி அதோட கூட பேர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு 84 பேருக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இவங்களுக்கு சுத்தமாக ஒரு உரிமையும் இல்லை. இவங்கெல்லாம் ஸ்டிங்கன் பொறும்போக்கு. ஸ்டிங்கன் வந்து சட்டத்தில் என்னன்னாக்கா, அனுமதி இல்லாமல் திருட்டுத்தனமாக வீடு கட்டுறதுவங்கள தான் ஸ்டிங்கன்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு 3-4 தலைமுறை தோட்ட தொழிலாளிகளை வந்துட்டு ஸ்டிங்கன்னு சொல்ல முடியும்? சொல்லிவிட்டு 2 வாரம் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. 3-4 தலைமுறையாக இருந்தவங்களுக்கு 2 வாரத்தில் நீ வெளியே போ அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸோ இந்த இதனால தான் ஏன்னா இதெல்லாம் பிரச்சனை எல்லாம் உருவாகுதுனாக்கா, சட்டங்கள் இல்லை, திட்டங்கள் தான் இருந்துச்சு. அந்த காலத்துலேருந்து தூண் ரசாக்கு வந்து சொந்த வீடு திட்டம் செஞ்சார், சட்டம் செய்யலை. ஸோ அப்போனாக்கா தோட்ட முதலாளிகள் வந்து இன்றைக்கி வந்து சாயம் டாபி வந்து உலக ரீதியில் பெரிய பெரிய கம்பெனிஸாக இன்றைக்கி பெரிய கம்பெனி சாயம் டாபி, வீடு ப்ரொஜெக்ட், ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிலேருந்து பல விஷயங்கள் சாயம் டாபி செய்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க, பல இது இருக்குது. இந்த சொத்துலாம் இவங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? தோட்ட தொழிலாளி உழைப்பினால தானே இவங்களுக்கு இந்த சொத்துலாம் கிடைச்சிருக்கோம். இப்போ அவ்வளோ சொத்து கிடைச்ச இந்த சாயம் டாபி, சொக்ஃபின்னு மிந்தி பல பல தோட்டங்கள், கேஎல் கப்போங், இந்த சொத்துங்களில் வந்து ஒரு சின்ன பகுதி எடுத்து தோட்ட தொழிலாளிகளுக்கு வீடு கட்டி கொடுத்தாக்க அவங்களோட பிரச்சனை தீர்ந்துடும். ஏன்னா அவங்க கிடைக்கிறது சம்பளத்தில் வந்து வீடு வாங்க முடியாது. ஸோ இன்றைக்கி வந்து தகார் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இந்த விஷயத்தில் என்னென்னா, இந்த 5 தோட்டம் வந்து ஒரு வகையில் வந்து என்ன கொடுத்து வச்சுருக்கோம்னா, பிர்ஜயா வந்து தன்ஸ்ரீ வின்சென்ட் தன் வந்து 20 ஏக்கர் நிலம் கொடுத்துட்டாரு, ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. 20 ஏக்கர் நிலம் என்னத்துக்கு கொடுத்துருக்காரு? வீடு கட்டத்துக்கு. எத்தனை வீடு? 245 வீடு. ஏன் வந்து 20 ஏக்கர்னா, கேபிகிட்டி சொன்னாங்க இவங்களுக்கு வீடு கட்டணும்னா 20 ஏக்கர் வேணும்ண்டு. ஸோ அதுவும் வந்து தொழிலாளிங்க போராடி தான் வாங்கினாங்க. டைம் ஸ்கொயரில் ஒரு பெரிய போராட்டம் செஞ்சுட்டு அப்புறம் தான் 20 ஏக்கர் கிடச்சிச்சு. 20 ஏக்கர் கிடச்சிட்டேனே, அடுத்தது வந்துட்டு பட்ஜெட்டு. ஸோ கவர்மெண்ட் வந்துட்டு என்ன செஞ்சுருக்காங்கனாக்கா, பிராங் பசா சஜிலி அந்த புத்ராஜயா மாதிரி பட்ஜெட் எடுத்துகிட்டு வீடு கட்டணும். முந்தி வந்து பட்ஜெட் இருந்துச்சு, கான்ட்ராக்டரை தேடிட்டு இருந்தாங்க. கான்ட்ராக்டரை தேடிட்டு ஏன் வீடு கட்ட முடியலன்னா, கான்ட்ராக்டரை டெண்டர் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கள்கிட்ட காசு இருக்குதுன்னு சொன்னாங்க பட்ஜெட்டில் வந்து. இப்போ வந்து காசு இல்லை, காசு வந்து கோவிட் இதுக்கு பயன்படுத்திட்டோம்னு சொன்னாங்க. அதனால நம்ம என்ன செஞ்சோம்னாக்க, நம்ம போயிட்டு மந்திரிக்கு வாங்க எல்லாமே சொன்னோம். இவங்களோட 5 எஸ்டேட் வீடு கட்டுறதுக்கு பட்ஜெட்டில் போட சொன்னோம். ஆனால் இப்போ நம்ம என்ன கேள்விப்பட்டோம்னா, பட்ஜெட்டில் போடலை. ஆனாக்க இப்போ புது அரசாங்கம் யூனிட்டி கவர்மெண்ட் வந்திருக்கு. இப்போ பக்கத்தன் ஹரப்பன் பரிசான் நேஷனல் சேர்ந்து ஒரு அரசாங்கம் இருக்கிறதுனால இவங்க வந்து ஒரு புது பட்ஜெட் போடுறேன்னு சொன்னாங்க. இந்த அடுத்த பார்லிமெண்ட்டில் அப்போ கண்டிப்பாக இந்த பட்ஜெட் போடணும், இவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும். இந்த ஆளுங்களெல்லாம் வந்துக்கிட்டு இந்த நோட்டீஸை வந்து அந்த தகார் வந்துட்டு அதை கேன்சல் பண்ணுறோம்.
அப்போ தான் இவங்க பிரச்சனை தீரும். ஓகே, போராட்ட வணக்கம். நான் கார்த்திகேஸ் ராஜமாணிக்கம். நான் வந்து ஜேஎஸ்எம்எல் குழுவின் தேசிய ஒருங்கிணைப்பாளர். ஜேஎஸ்எம்எல்னா வந்து ஜத்தங்கச சுக்குங்கன் மஷரக்கா லடாங் தோட்டப்புற பட்டாளியின் ஆதரவு குழு. அது அப்படி நம்ம 1994 நம்ம அதை இயங்கிட்டு வரோம். இந்த போராட்டம் வந்து என்னன்னா வந்து எஸ்டேட் மக்களுக்காக உள்ள போராட்டங்கள், வீடு உரிமை திட்டம், நல்ல சம்பளம், அடிப்படை சம்பளம், அங்கே உள்ள சூழ்நிலை, வாழ்நிலை சூழ்நிலை, இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கிற பட்சத்தில் தான் வந்து இந்த குழு ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இங்கே வந்து இந்த தோட்டப்புற மக்களுக்காக வீடு உரிமை திட்டம் வந்து இப்போ அந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்தலை. பல நம்ம நாடு சுதந்திரம் இருக்கு முன்னிலிருந்து வந்து இந்த கோரிக்கையை வந்து முன்னுக்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க. சுதந்திரத்த பிறகு நம்ம முன்னாள் பிரதமர் துன்ராஜா 1973 வந்து ஒரு திட்டமே எடுத்து வர பார்த்தாரு. என்ன சொன்னார்னா வந்து தோட்டப்புற மக்களுக்கு வந்து வீடு உரிமை கட்டி கொடுக்கணும்னு. ஆனால் என்ன ஆச்சுன்னா அது ஒரு பாலிசியாக தான் அவர் எடுத்து வர முடிஞ்சு தவிர அது வந்து சட்டமாக்கலை. அப்புறம் அதுக்கு பிறகு காலகட்டத்தில் வந்து பல தோட்டங்கள் வந்து விற்கப்பட்டது. ஆனால் சட்டம் வராதனால எல்லா தோட்டங்களும் வந்து அவங்கவுங்க தோட்ட முதலாளிங்க வந்து அவங்க மக்களுக்கு அவங்க அவங்களோட தொழிலாளிகளுக்கு வந்து வீடு உரிமை திட்டத்தை கட்டி கொடுக்கல. ஸோ 90களில் வந்து பல எஸ்டேட்கள் வந்து மூடப்பட்டது இல்லை விற்கப்பட்டது. தோட்டப்புற மக்கள் வந்து விரட்டப்பட்டாங்க. ஏன் விரட்டப்பட்டாங்கன்னா அவங்களால வந்து அந்த நிலத்தை வந்து வேறு இடத்துக்கு விற்கப்பட்டது, மேம்பாட்டுக்கோ இல்லை கிளப்ப சாவி நடத்துக்கோ அந்த மாதிரின்னு. அப்போ வந்து மக்கள் வந்து தோட்டப்புற மக்கள் வந்து என்ன முன்னுக்கு கோரிக்கை வச்சாங்கன்னா நாங்கள் வெளியாகணும்னா எங்களுக்கு வந்து வீடு உரிமை திட்டத்தை கட்டி கொடுத்தோம். ஆனால் சட்டம் வராதனால இந்த கோரிக்கை வந்து நிராகரிக்கப்பட்டது. ஸோ காலகாலமாக வந்து இப்போ கடந்த 30 வந்து ஜேஎஸ்எம்எல் வந்து நம்ம என்ன கோரிக்கை பண்ணி வைக்கிறோன்னா வீட்டு எஸ்டேட் ஒரு எஸ்டேட்டு வந்து மேம்பாடு அடைஞ்சதோ இல்லை 60 மேலே அடைந்த மக்களுக்கு வந்து வீடு உரிமை திட்டத்தை வந்து கட்டி கொடுன்னு சொல்லி தான் வந்து பல போராட்டங்கள் நடந்தது. 2019 வந்து பார்லிமெண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 எஸ்டேட்டுங்க மலேசியா பூரா வந்து பிரதமரை பார்த்து மகஜர் கொடுத்தோம், சட்டத்தை எடுத்துவா, அதுக்கு முன்னுக்கு வந்து மக்களை வந்து தோட்டப்புற மக்களை வந்து வீட்டு விட்டு வெளியாக்காதுன்னு சொன்னோம். ஆனால் என்ன ஆச்சுன்னா இப்போ வரைக்கும் ஒன்று அந்த சட்டத்தை வந்து எடுத்து வரல, இப்போ 3-4 ஆச்சு. அதே காலகட்டத்தில் தான் வந்து நம்ம என்ன சொன்னோன்னா ஓகே சரி நீங்கள் எடுத்து வராட்டி பரவாயில்ல, நாங்கள் அந்த சட்டத்தை வந்து வரிவு படுத்துகிறோம், அதை வந்து நீங்கள் வந்து சட்டமாக்குங்கன்னு சொன்னோம். அப்போ தான் வந்து ஜேஎஸ்எம்எல் மற்றும் சில குழுங்களாம் சேர்ந்து வந்து இந்த சட்டத்தை வந்து எழுத ஆரம்பித்தோம். வீடுரிமை மக்கள் தோட்ட மக்களின் வீடுரிமை திட்டம்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை வந்து நம்மளே சாதாரண பாமர மக்களே வந்து நம்ம எழுத ஆரம்பித்து இன்னும் ஒரு சில மாதங்களில் வந்து அது வந்து வெளியே வரப்போகுது. இந்த 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 சட்டத்தில் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு எஸ்டேட்டு தொழிலாளிகளாக இருந்தால் நீ வந்து முதலாளி வந்து அவங்களுக்கு வீடு உரிமை கட்டி கொடுக்கணும். அந்த வீடு உரிமை திட்டத்தில் வந்து கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து பங்கெடுக்கணும், அவங்களுக்கும் சப்சிடி கொடுக்கணும். அதுதான் முக்கியமான அந்த கோரிக்கை. பார்த்தீங்கன்னா பல ஆண்டுக்கு பிறகு இப்போ எஸ்டேட் மின்சர் எஸ்டேட்னு தைப்பிங்கில் இருக்குது கமுத்திங்கில், அந்த எஸ்டேட் மக்கள் வந்து 60 ஆச்சு வெளியாக சொன்னாங்க, வெளியாகாத ஒரு சூழ்நிலையில் கோர்ட்டுக்கு இழுத்துருக்காங்க. கோர்ட்டுகள் தான் என்ன ஆகும், கோர்ட்டு வந்து சட்டம் என்ன இருக்கோ அதுதானே செய்யும். சட்டம் என்ன சொல்லிச்சுன்னா நீ வந்து உனக்கு 60 ஆயிடுச்சு, சட்டம் சொல்லுது நீ வீட்டு விட்டு வெளியாகணும்னு வெளியாகு, தோத்து தாங்க. ஆனால் நம்ம என்ன சொன்னோம், இல்லை நம்ம வெளியாக முடியாது, நம்ம வந்து கோரிக்கையை முன்னுக்கு வச்சோம், பிரதமர்கிட்ட வச்சோம், ஒன்றும் எங்களுக்கு பதில் வரல அப்படின்னு சொல்ல பட்சத்தில் கோர்ட்டு வந்து நம்மளை அந்த மக்களை வந்து வெளியாக்குனாங்க. ஜாமாலாம் வெளியே போட்டுது, லாக் பண்ணாங்க, வீட்டை லாக் பண்ணாங்க. ஆனால் தோட்டப்புற மக்கள் வந்து வெளியே நின்று இன்னும் போராட்டம் செஞ்சுட்டுருக்காங்க. ஸோ இந்த கோரிக்கை நம்ம ஏன் சொல்ல வரோம்னா ஒரு எஸ்டேட்டுக்குன்னு இல்லை, மலேசியா பூரா உள்ள எஸ்டேட்டுக்கு வந்து 60 ஆச்சுன்னா வெளியாகாத, இதுதான் நம்மளோட கோரிக்கை, 60 வெளியாகாத. இந்த சட்டத்தை வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த எஸ்டேல வீட்டிலே வந்து நீங்கள் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம காலகாலமாக வந்து அடிப்படை சம்பளத்தில் தான் நம்ம வேலை செஞ்சுட்டு வரோம். ரொம்ப ரொம்ப குறைவான சம்பளம், அந்த காஜி மினிமாஸோட அடிப்படை சம்பளம் வந்து 6 காலகட்டத்தில் தான் வந்துச்சு. ஆனால் இந்த சம்பளத்தில் 1500 இப்போ இருக்கிற சம்பளத்திலே வந்து நம்ம வந்து வெளியே வந்து வீடு வாங்க முடியாத சூழ்நிலையில் இது முன்னுக்கு உள்ள காலகட்டத்தில் எப்படி நம்ம வீடு வாங்கியிருக்க முடியும், இப்போ 60 நம்மளை வெளியே போக சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்னா இவ்வளோ காலம் உழைச்சி தோட்டப்புற மக்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும். நம்ம வந்து சோம்பேறி இல்லை, நம்ம உழைச்சி கொடுத்துருக்கோம், உழைச்சி கொடுத்த நம்ம முதலாளிங்க வந்து பெரிய பணக்காரங்களாக இருக்கிறாங்க. ஆனால் உழைச்சி கொடுத்த நம்ம வந்து ஒன்றும் ஏழையாகவே இருக்கும். கடைசி காலத்தில் நம்ம தலைக்கு மேலே வந்து ஒரு கூரை ஒரு வீடு இருக்கணும், அந்த வீட்டுக்கு உரிமைக்காக தான் வந்து இந்த போராட்டம். கண்டிப்பாக வந்து இந்த போராட்டத்தை முன்னுக்கு எடுத்து வருவோம். புது கவர்மெண்ட் வந்திருக்கு, இந்த புது கவர்மெண்ட் வந்து இதை சட்டமாக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நாங்கள் எடுத்து வரோம் இந்த சட்டத்தை, தோட்டப்புற மக்கள் பாமர மக்களை எடுத்து வர பார்க்குறோம், நீங்கள் வந்து இந்த சட்டமாக்குவீங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். போராட்ட வணக்கம். என் பேர்
நீலவாணன். நான் நாடா நெய்கிற்கண்ணிலேருந்து வரேன். எங்களோட தோட்டத்தில் வந்து செம்மனை தான் பிரச்சனைனாக்கா இந்த அஞ்சு தோட்ட பிரச்சனையை தான் பேச வந்திருக்கேன். அதாவது என்னக்கா சுங்கை திங்கி மின்யா லடாங் மேரி நகில் கண்ணு புக்கேதகார் இந்த அஞ்சு தோட்டத்துக்கும் மறியல்லாம் செஞ்சு இப்போ 20 ஏக்கர் நிலம் வாங்கிட்டோம். கேட்குறது என்னென்னா கேபிகேடி வந்து அதில் வந்து வீடு கட்டணும். சில இடத்துல நிலம் கிடைக்காமலே ரொம்ப போராட்டம் நடந்திருக்கு. எங்களுக்கு நிலம் கிடைச்சதே பெரிய விஷயம். ஆனால் அதுக்கு வந்து இந்த அரசாங்கம் பழைய அரசாங்கம் வந்து ஒன்றும் செய்யலை. இப்போ இந்த கேபினெட் பொறுப்படுவான்னு இருக்குது. கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்து தீர்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்தில் வந்து இப்போ வந்து வீடு வாங்க முடியாது. தயவு செஞ்சு நோட்டீஸ்லாம் வெளியாகியிருக்காங்க. அதுக்காக பல பிரச்சனைலாம் நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கு. அதுக்குள்ளே எங்கள் பிரச்சனை வந்து தீர்த்துருங்க. நோட்டீஸை மூலம் நிப்பாட்டுங்க. தயவு செஞ்சு இதை வந்து இந்த அரசாங்கம் வந்து சரியாக செவி விசாரிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். என் பேர் கணபதிராஜன். அப்பா பேர் ராதாகிருஷ்ணன். நான் வந்து புக்கித்தா தோட்டத்துலேருந்து வந்திருக்கேன். இப்போ வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டு வெளியாக சொல்லி நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. அதுவும் 14 நாளில் வீட்டு விட்டு வெளியாகணும்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப பேர், வேலை செய்கிறவங்க பரவாயில்ல, வேலை செய்யாதவங்க வந்து வீடு காலி பண்ணி ஆகணும்னு சொல்லி ஒரு அது நோட்டீஸோட இது வந்து ஒரு உத்தரவாதம். எப்படின்னா வெளியே ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தோட எடுத்த இது அந்த நோட்டீஸு. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து எனக்கு 30 வயசு. எங்கள் அப்பாவோட தாத்தா நான் எனக்கு தெரிஞ்சு 3 தலைமுறையாக திசையில் வந்து இருந்திருக்காங்க. இப்போ இவ்வளோ காலமாக இருந்து வீட்டு விட்டு வெளியே போக சொன்னாக்கா எங்கள் அம்மாவுக்கு 60 வயசு. எங்கள் அம்மா 60 வயசு இப்போ போய் வெளியே வசனாக்கா எப்படி வெளியாக முடியும்? எடுக்கிற சம்பளம் வந்து நம்ம எடுக்கிற சம்பளத்தை வச்சு 1500, 2500 சம்பளத்தை வச்சுட்டு கொண்டு போய்ட்டு வீடு வாங்கினாக்கா எப்படி நம்ம போய் வீடு வாங்க முடியும்? அது சாத்தியமே இல்லை. என் பேர் நாகப்பன். நான் வந்து மேரி தோட்டத்தில் இருக்கேன். அதாவது என் மனைவி அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களும் வேலையை விட்டு நின்றுட்டாங்க. ஸோ இந்த சோஃபின் காலத்துலேருந்து சோஃபின்னு பர்ஜையா அங்கிட்டு தாகார் இந்த 3 தோட்டத்துலேயும் வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் தாகாரில் வேலை செய்யலை, பர்ஜையிலே நின்றுட்டாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்துட்டு மக்களை வந்துட்டு வெளியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுத்தாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து 2018 வந்துட்டு இந்த பேச்சுவார்த்தைலாம் ஓடிட்டுருக்குள்ள தன்ஸ்ரீ நூ உமார் வந்துட்டு வீட்டுடைமை அமைச்சராக இருக்குள்ள இந்த வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த போஸ்டர்லாம் போட்டார். கவர்மெண்ட் என்ன சொல்லுது, அக்கு ஜஞ்சின்னு சொன்னாக்கா ஜஞ்சி தூ தீடாடி தீப்பு அப்படின்னு. ஆனால் அவங்க ஜஞ்சியை கொடுத்துட்டாங்க. டேம லக்ஷக்கான ரூமா வீடு பிரான்ஸ்வியான்லாம் செஞ்சாங்க. எல்லாம் செஞ்சுட்டு இன்றைக்கு மக்களுக்கு நோட்டீஸை கொடுத்து வெளியாகுக்கணுனாக்கா எப்படி வெளியாகுவாங்க? அப்போ அரசாங்கம் என்ன சொல்லுது? அப்போ அரசாங்கம் பொய் சொல்லுதா? அப்போ பொய் சொல்லி தான் அரசாங்கம் நடத்துகிறாங்களா இல்லை என்ன செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் மக்களுக்கு. ஏன்னா இந்தமாதிரி போஸ்டர்லாம் வந்துட்டு அவங்க செஞ்சது தான் போஸ்டராக போடுறாங்க. இதை நம்பி தான் ஓட்டும் போடுறாங்க. அவங்க முகத்தை காமிச்சு இந்த போட்டுக்கு இது போட்டு போடுங்கன்னு. அந்த காலகட்டத்தில் இந்தமாரி நடந்திருக்கு. இதுக்கு ஒரு நல்ல வழியை காமிக்கணும் இந்த நடப்பு அரசாங்கம். பற்படுவான் அரசாங்கம் தான் வந்து ஒரு நல்ல வழியை காமிக்கணும்னு நினைக்கிறேன். என் பேர் குகன். நான் மேரி தோட்டத்துலேருந்து வரேன். எங்கள் அம்மா வந்து மேரியில் வந்து பால் தோட்டம் மரம் வெட்டினாங்க. காலகட்டத்தில் 6 மணிக்கு 6:30க்கெலாம் எஞ்சி பால் தோட்டத்துக்கு மரம் வெட்டுறதுக்கு போவாங்க. அப்போலாம் வந்து இவங்கெல்லாம் வந்து காலகாலமாக எஸ்சியில் இருந்து வேலை செஞ்சாங்க. வேலை செஞ்சதுக்கு இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்க, நோட்டீஸ் கொடுத்து வீட்டு விட்டு வெட்டுறாங்க. அப்போ எஸ்சியில் வேலை செஞ்சவங்களாம் வந்து என்ன பலன்? இத்தனை வருஷமாக உழைச்சி கொடுத்துருக்காங்களே, உழைச்சி கொடுத்தவங்க யாருக்கும் எந்த பலனும் கொடுக்க மாட்டாங்களா? எல்லாம் சம்பாதிப்புன்னு இருந்தாக்கா அப்போ தோட்ட மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? தோட்ட மக்களுக்கு இப்போ என்னென்னாக்க நாங்கள் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறோம்னாக்கா, தோட்ட மக்களுக்கு எங்கள் எஸ்சியில் மட்டும் இல்லை எல்லா தோட்டத்துக்கும் வந்து ஒரு பதில் கிடைக்கணும். பதில் கிடைச்சா தான் யாராக இருந்தாலும் இப்போ எங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கும் இதே பிரச்சனை தான் வரும். இந்த பிரச்சனை வராமல் இருக்குன்னாக்கா அதுக்கு வந்து நீங்கள் தான் தீர்வு காணணும் சரிங்களா? இப்போ ஏன்னா நான் வந்து இப்போ வேலை செய்கிறேன். எனக்கு ஒரு சில வயசு ஆச்சுன்னா என்னையும் தான் வேட்டி அடிப்பாங்க. அப்புறம் என் பிள்ளை வேலை செஞ்சாலும் என் பிள்ளையும் தான் வேட்டி அடிப்பாங்க. என் பிள்ளைனா எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்கன்னு இல்லை, அப்படியே ஒரு கால் வேலை செஞ்சாலும் இன்னைக்கு எனக்கு வந்து தான் என் பிள்ளைக்கும் வரும். இப்போ உள்ள அரசாங்கம் வந்து என்ன சொன்னாக்கா நடைமுறையில் இந்த வீடு வந்து கட்டி தரணும். தோட்ட மக்களுக்கு எல்லாத்துக்கும் வீடு கட்டி கொடுத்தாக்கா நல்ல ஒரு நன்மை கிடைக்கும், ஒரு தீர்வும் காணும். போராடுவோம், போராடுவோம், வீட்டுக்காக போராடுவோம்.
இந்திய மக்களின் நலனிலும் அக்கறை கொண்டிருக்கும் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பாதிக்கப்பட்டுள்ள தோட்ட மக்களுக்கு நல்வழியை காட்டுவார் என நம்பலாம். நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.